அனைவருக்கும் வணக்கம். காலங்காலமாக கிராமங்களில் நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திய உடனடி தீர்வான வயகர ரகசியம் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். அது வேற எதுவும் இல்லை, சின்ன வெங்காயம் தான். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லோரும் வேலை வேலைன்னு, ஒரு சில பேர் ஆஃபீஸ் ஒர்க்கு, ஓட்டுநர் வேலை, கம்ப்யூட்டர் ஒர்க்கு, இந்த மாதிரி வேலைகளினால நிறைய பேருக்கு உடல் சூடு அதிகமாகி திருமணம் ஆனவங்களாம் உடலுறவு கொள்ளும்போது உடனே வந்து வெளியேறுகிறது. ஒரு சிலருக்கு விறைப்புத்தன்மை இல்லாமல் போகிறது. தாம்பத்தியத்தில் இன்பம் கிடைக்காம மன உளைச்சலுக்கு நிறைய பேர் ஆளாகிட்டு இருக்கிறாங்க. இவர்களுக்கெல்லாம் நான் சொல்லும் ஒரு டிப்ஸை பயன்படுத்தி பாருங்கள், பயனடைவீங்க. இரவு உறவு கொள்வதற்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்பு 4 சின்ன வெங்காயத்தை பச்சையாக மென்று சாப்பிட்டு ஒரு செம்பு தண்ணீர் குடிங்க. ஒரு 5 நிமிஷத்தில் உடலில் உள்ள கழிவுகள் மலம் வெளிவாசல் போகும். சிறுநீர் வந்து நன்றாக வெண்மை நிறத்தில் வெளியேறும். ஒரு 20 நிமிடம் கழித்து உடல் சூடு குறைவதை நம்ம காணலாம். ஆணுறுப்புகளை உணர்ச்சிகளை வந்து தூண்டி பாலுணர்வை வந்து அதிகரிப்பதையும் காணலாம். அதன் பின்பு உங்கள் மனைவியுடன் உடலுறவு கொள்ளுங்க. ஆணுறுப்பு விரைப்புத்தன்மை கட்டுக்கடங்காக இருக்கும். நீண்ட நேரம் உடலுறவு வந்து கொள்ள முடியும். தாம்பத்திய உறவுல சுகத்தை வந்து அடைய முடியும். திருமணமாகாத இளைஞர்கள் வந்து இந்த முறையை வந்து பின்பற்றும் போது உடல் சூடு வந்து குறைகிறது. இரவுல தூக்கத்துல விந்து வெளியேறதெல்லாம் தடுக்கிறது. நல்ல உறக்கத்தையும் கொடுக்க வல்லது. இப்ப இருக்கிற காலகட்டத்தில் கண்ட வயகர மாத்திரையை வாங்கி போட்டு உடலை வீணாக்காம நம்ம முன்னோர்களின் கை வைத்தியமும் முறையான சின்ன வெங்காயத்தை பயன்படுத்தி இல்லறத்துல சுகத்தை வந்து அடையுங்க. இதை வந்து விளையாட்டாக நினைக்க வேணாம். இந்த முறையை பயன்படுத்தி பார்த்துவிட்டு கமெண்ட்ஸில் தெரிவிங்க. மேலும் இது போன்ற ஆன்மி சம்பந்தப்பட்ட குறிப்புகளுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க. இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. யாராவது ஒருவர் பயனடைய ஒரு வாய்ப்பாக இருக்கும். தொடர்ந்து வீடியோ வந்து பாருங்க. உங்களுக்கு வந்து செய்முறையோடைய இந்த வெங்காயத்தை சாப்பிடும் முறையை வந்து நான் வீடியோவில் நினைச்சிருக்கிறேன். வீடியோவை தொடர்ந்து நீங்கள் பாருங்க. நன்றி. உங்கள் இயற்கை பிரியன். Me for the world.